வணக்கம் நண்பர்களே. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் காவேரிப்பட்டினம் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பெண்ணேஸ்வரர் மடம். இந்த மடத்தின் சிறப்புகள், சோழர்கள் வாழ்ந்த காலத்தில் 6 மலை கோயில் என்ற இயற்கையின் மத்தியில் வீற்றிருந்தது பொன்னேஸ்வரர் மடம். பனைமரத்தை மையமாக வைத்து பெயர் பெற்ற இந்த நாளடைவில் இது பெண்ணேஸ்வரர் என்ற பெயர் மாறியுள்ளது. பனைமரத்தின் அடியில் சுயம்பு தானாக தோன்றியதாக கூறப்படுகிறது வரலாறு. அதனை 3 குலோத்துங்கன் வழிபட்டதாகவும், 1188 கோயில் கட்டப்பட்டதாகவும் வரலாறு கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல், இந்த கோயிலின் சிறப்புகள் அதிகமாகவே இருந்து கொண்டு வருகிறது. மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக அமாவாசை பௌர்ணமி என்ற சிறப்போடு இங்கு மக்கள் தொழுது வருகிறார்கள் என்பதும் சிறப்புக்குரியது. இந்த ஆலயம் கட்டப்பட்டு சுமார் 900 முன்பாக கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. 3 குலோத்துங்கன் படைகள் இங்கு தங்கியதாகவும், போர் முடிந்த பிறகு வந்து தங்கிய இடமாகவும் கூறப்படுகிறது. போர் முடிந்த பிறகு வந்து தங்கக்கூடிய இடமானது மடமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் இப்போ பெண்ணேஸ்வரர் மடம் என்று பெயர் பெற்றுள்ளது என்பது வரலாறு கூறப்படுகிறது. இந்த 3 குலோத்துங்கன் பின்பாக இருக்கிற இந்த சந்தில் நேரடியாக சூரிய ஒளி சுயம்பின் மீது படுகிறது என்பதும் வரலாறு கூறப்படுகிறது. இது 3 குலோத்துங்கனின் சிலையாக வரலாறு கூறப்படுகிறது. இந்த கோயிலில் இன்னும் வியக்கத்தக்கதான சிறப்புகளும், பகீர் கிளப்பக்கூடிய கல்வெட்டுகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கல்வெட்டு பிச்சை எடுத்தால் மரண தண்டனை வழங்கப்படும் என்ற சோழர் கால வாழ்க்கையின் கல்வெட்டுகள் கூறப்படுகிறது. இந்த இடத்தில் பிச்சை யாரும் எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்பதே இந்த கல்வெட்டின் விளக்கம். இவ்வளவாய் சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் பெண்ணேஸ்வரர் மடம் தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரிப்பட்டினத்திற்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த பெண்ணேஸ்வரர் மடம். இங்கு அதிகப்படியான பக்தர்கள் வந்து செல்வதாகவும், அனைவர் நன்மைகள் பெற்றிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கோயில் கூறும் கல்வெட்டுகள் மன்னர்கள் பற்றிய சிறப்புகள், இந்த திருக்கோயிலில் 8 ராஜாக்கள் வாழ்ந்ததாகவும் வரலாறு கூறப்படுகிறது. இந்த கல்வெட்டானது தேவதானமாகவிட்ட நிலங்கள் தணிகைப்பட்டியில் உள்ளது என்றும், அதற்கு கப்பம் கட்ட வேண்டும் என்றும், அப்படி தவறினால் ஒரு காளை மாட்டை கொன்றதற்கு சமம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த திருக்கோயிலில் கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்ட சோழனார் வாழ்ந்ததாகவும், கலிங்கத்து பரணி பள்ளி நடந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த கல்வெட்டு. இந்த கோயிலின் சிறப்புகள், சோழர்கள் வாழ்ந்ததற்கான கல்வெட்டுகள் இருப்பதே இதனுடைய சிறப்புகள். கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டனார் இங்கு பள்ளிகள் நடந்ததாகவும், அவர்கள் இங்கு தங்கியிருந்ததாகவும் வரலாற்றின் கல்வெட்டுகள் குறிக்கப்படுகிறது. இந்த திருக்கோயிலில் 8 ராஜாக்கள் வாழ்ந்தது
20 வருடமாக வாழ்ந்ததாகவும் ஜெயம் கொண்டனார் வாழ்ந்ததற்கான இந்த கல்வெட்டுகள் குறிக்கப்படுகிறது. தமிழ் வரலாற்றையும் சோழர்களுடைய சிறப்புகளையும் எடுத்துரைக்கிறது இந்த கோயில். இந்த கல்வெட்டுகளின் மூலமாக சோழர்கள் வாழ்ந்த ஆட்சி காலங்களை அவர்களுடைய சிறப்புகளையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இவர்கள் விட்டு சென்ற ஒவ்வொரு வரலாற்று சுவடுகளும் வருகின்ற இருக்கின்ற சந்ததிகளுக்கு ஒரு முன் உதாரணமாகவே விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த கல்வெட்டுகளின் சிறப்புகள் இன்னும் அதிகமாகவே மக்களின் மத்தியில் ஆர்வத்தை தூண்டுகிறது. தமிழ் வரலாறையும் சோழர்களுடைய வரலாற்றையும் காண இன்னும் அதிகமான ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கிறது.